نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقل للذين لا يؤمنون اعملوا على مكانتكم إنا عاملون وانتظروا إنا منتظرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إخوانكم خبلكم جعلهم الله تحت أيديكم فمن كان أخوه تحت يديه فليطعمه مما يأكل وليلبسه مما يلبس وصدق رسول الكريم أما بعد அன்பர்களே தோழர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அவனுடைய அடிமையான நம்மை தன்னுடைய பிரதிநிதி என்று நம்மை கண்ணியப்படுத்த அந்த வல்ல இறைவனை போற்றியவனாய் மேலும் நம்மை அல்லாஹ்வுக்கே தவிர வேறு யாருக்கும் அடிமைப்படுத்தாத அன்பு தூதர் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக மேலும் இந்த அவையை அலங்கரிக்க வந்த எங்களுடைய அன்பு உஸ்தாதுமார்களும் எங்களுடைய சக தோழர்களும் உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பர்களே இந்த வார மன்றத்தில் எனக்கு கொடுத்த தலைப்பு இஸ்லாமிய சுதந்திரம் அதாவது ஒரு இஸ்லாம் தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் அதை பற்றி பேச வந்துள்ளேன் இந்த சுதந்திரம் இருக்கிறது அல்லவா இது இஸ்லாத்தில் அடிப்படையான ஒன்று இதை நாம் மூன்று கோணங்களில் கொண்டு செல்லலாம் முதலாவதாக கருத்து சுதந்திரம் எந்த ஒரு சமூகத்தினரும் இல்லை இந்த கருத்து சுதந்திரம் ஒரு அரசவையில் ஒரு அரசர் இருப்பார் அவரை சுற்றி நாங்கள் அமைச்சர்கள் இருப்பார்கள் இவர்கள் என்ன ஒரு கருத்துக்களை சொல்கிறார்களோ அதுதான் அங்கு ஆமோதிக்கப்படும் ஆனால் இந்த உலகத்தையே ஆண்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தளபதியான உமர் அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் சமயத்தில் அவர் பிரச்சனை வருகிறது பெண்கள் அதிகமாக மஹர் கேட்கிறார்கள் என்று அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நாம வந்து மஹர ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி முடிச்சனையும் அங்கிருந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி எந்திருக்கிறாங்க எந்திரிச்சு சொல்றாங்க அல்லாஹ் சொல்வதற்கு மாற்றமாக சொல்லுவீங்களா உமரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது இந்த முஸ்லீம்களுடைய ஹலீஃபாவாக இருக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எதிர்த்துக்கிட்டு ஒரு சாதாரண வயது முதிர்ந்த பெண்மணி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அதை உமர் ரலியல்லாஹு தஆலா ஆமோதிக்கவும் செய்கின்றார்கள் இது போன்ற எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது நம்முடைய இஸ்லாம் என்பது ஒரு சுதந்திரமானது மற்ற மதங்களைப் போது மேல் ஜாதி கீழ் ஜாதி கருப்பினம் வெள்ளை இனம் இது போன்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் ஒன்று போல் பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது எழுத்து சுதந்திரம் எத்தனை கிதாபுகள் எழுதியிருக்கிறோம் சில பேர்களுக்கு மற்ற சமூகத்தினர்கள் படிக்கக்கூடிய உரிமையை கூட தரவில்லை ஆனால் நமக்கு படிப்பதற்கும் எழுதுவதற்கும் என்ன வேணால் கற்றுக்கொள்ளலாம் என்று எல்லா விதத்திலும் சுதந்திரம் கொடுத்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மத வழிபாட்டு சுதந்திரம் அல்லாஹு அக்பர் மற்ற மதங்களை மற்ற மத சார்புடையவர்களினுடைய சமய வழிபாட்டு இடங்களுக்கு போய் சென்றால் நாம் நம்மளால தொப்பி போட்டுட்டு உள்ள போக முடியாது நம்மளால இந்த மாதிரி ஜுப்பா போட்டு அப்பா போட்டு அங்க உள்ள நுழைய முடியாது ஆனால் 1400 வருடத்துக்கு முன்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய முக்கிய புனித ஸ்தலத்தில் இரண்டாவதாக இருக்கும் மஸ்ஜித்து நபவி என்ற பள்ளி வாசலில் ஒரு 11 சஹாபாக்கள் வருகிறார்கள் 11 ஃபாதிரியாக்கள் வருகிறாங்க வந்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பேசுறாங்க இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டைம் வந்துருச்சு ஒரு சில தினம் என்று அவங்க வந்து ஜபம் செய்வாங்க அந்த நாள் அன்னைக்கு நான் ஆயிடுச்சு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு டைம் ஆச்சு நாங்கள் வெளியே போறோம் என்னப்பா அப்படின்னா நான் ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜித்து நபவியில ஒரு ஓரமான இடத்தை கொடுத்து இந்த இடத்துல உட்காந்து நீங்க ஜபம் செய்யுங்க அல்லாஹு அக்பர் மத வழிபாட்டு மாற்று சமூகத்தினர்கள் தான் என்றாலும் பரவாயில்லை அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில் அவர் மனுஷன் அவ்வளவுதான் அந்த ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் தன்னுடைய மஸ்ஜித்து நபவியில் இடம் கொடுத்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் மத வழிபாட்டு தலங்களுக்கு சுதந்திரத்தை தந்துள்ளது அன்பர்களே தோழர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போனேமே ஆனால் இன்றைய ஆட்சி அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க ஆட்சியாளர்கள் தங்களுடைய தொண்டர்களை அடிமையாகவும் முதலாளிகள் தன் தொழிலாளிகளை அடிமையாகவும் பார்க்கிறாங்க ஆனால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்
நீ ஒருத்தவங்க வந்துட்டு வேலைக்கு வராங்களா அவங்களுடைய வேர்வை காய்வதற்கு முன் அவங்களுக்கு கூடிய கொடுத்துரு. எப்படி அவங்களுடைய வேர்வை காய்வதற்கு முன்னாடி அவங்களுடைய கூலியை கொடுத்துரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை தனத்தையே தகர்த்தெறிந்த கூடியவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் அடிமை இனம் என்ற ஒரு இனம் தலை தூக்கி இருந்தது. அந்த அடிமை இனத்தை ஒதுக்கி தகர்த்தெறிந்தவர்கள் இம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அடிமைக்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்கள் இம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய ஒரு அதிசயத்தை பார்த்தால் நமக்கு தெரிந்துவிடும். இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், உங்களுடைய சகோதரர்கள் உங்களை சுட்டு இருக்கிறார்கள். ஜாலஹுல்லாஹு தஆலா ஈதீக்கும், அல்லாஹு தஆலா அவர்களை உங்களுடைய கையின் கீழ் ஆக்கியிருக்கிறார், அதாவது உங்களுக்கு அடிமையாக ஆக்கியிருக்கிறான். ஃபமன் கான அஹூஹு தஹத யதீஹி, யாருக்கு அவருடைய சகோதரர்களே அவர்களுக்கு கையை கீழே கொடுக்கிறான், அதாவது யாருக்கு அல்லாஹு தஆலா ஒருவரை அடிமையாக கொடுக்கிறானோ, ஃபல் யுதுஇமுஹு மிம்மா யாக்குலோ, நீங்க சாப்பிடுவதிலிருந்து அவங்களுக்கு சாப்பிட வைங்க. அதாவது முதலாளிகள், இன்றைய முதலாளிகள் தான் சாப்பிடுவது ஒரு மாதிரி இருக்கும், தான் அடிமைக்கு ஏதோ ரேஷன் அரிசி கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, நீ என்ன சாப்பிடுவியோ அதை கூட உன்னுடைய அடிமைக்கு அப்படின்னாங்க. வல் எல்பிசும் மிம்மா எல்பசும், நீ என்ன உடை அணிவியோ அந்த உடைய அவங்களுக்கு அணிவிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது அப்படியே அடித்தொடர்த்து பின்பற்றுவீர்கள். எங்களுக்கு உயிருக்கும் என உத்தம சகாபாக்கள், ஒரு தடவை சகாபாக்கள் வீட்டுக்கு போறாங்க, அப்ப பார்த்தா ஒருத்தங்க அவங்களும் அடிமையா இருக்கிறாங்க, அவங்க மேலாடை போட்டிருக்காங்க, முதலாளி மேலாடையும் தொழிலாளி கீழாடையும் போட்டிருக்காங்க. இது என்ன ஒரு அலங்கோலமா இருக்கு அப்படின்னு இந்த ஹதீஸ சொல்லி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்ன அணிவீங்களோ அதை கொடுங்க அப்படின்னாங்க, அதனாலதான் நாங்க இப்படி அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தஆலா மத வழிபாட்டு, அதாவது உங்களுடைய மார்க்கத்தை நீங்க என்ன வேணா பின்பற்றி போங்கள், நான் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம், லக்கும் தீனுக்கும் வலிய தீனம், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. அல்லாஹு தஆலா இங்க அல்லாஹு தஆலாவும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, மனிதர்கள் என்ற அடிப்படையில் எல்லா விதமான சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். வகுல்லில் லதீன லா யுமினூன அமலு அலா மகானத்திக்கும் இன்னா ஆமிலூன். நபியே நீங்க சொல்லுங்க, லில்லதீன லா யுமினூன அமலு, உங்களை ஈமான் கொள்ளாதவங்கள அவங்க செய்யறத அவங்க போக்கில விட்டுருங்க. இன்னா ஆமிலோன், நீங்க உங்க நீங்களும் உங்களுடைய செயல்களை செஞ்சுக்கோங்க. ஒன் தலிரோ இன்னா முன் தலிரோன், எதிர்பார்த்து கொண்டே இருக்க சொல்லுங்க, அவங்களையும் நாமளும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கியாமத்து நாள்ல யாருக்கு அல்லாஹு தஆலா நல்ல நசீபை கொடுக்கிறான் என்று. இந்த நாட்டில் எப்படி நம்மளை அடக்குமுறை செஞ்சுட்டு இருக்காங்க, மெஜாரிட்டி இந்த மெஜாரிட்டியாக மாற்று சமூகத்தில் இருக்க, அதாவது மெஜாரிட்டியாக மாற்று சமூகத்தில் இருக்காங்க, சிறுபான்மையினராக நாம் இருக்கிறோம். அது நான் வந்த ஒரே ஒரு காரணத்துக்கு எத்தனை எத்தனை சங்கடங்களுக்கு நிலைக்கு நம்மளை உள்ளாக்குறாங்க, எத்தனை பள்ளிகள் நம்மளுடைய பள்ளிகள் சூறையாடப்படுகிறது, எத்தனை பன்மணிகளுடைய கருப்பர்கள் சூறையாடப்படுகிறது, எத்தனை பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகிறது, எத்தனை இமாம்கள் கொல்லப்படுகிறார்கள். நீ ஜெயஸ்ரீ தான் சொல்லலைன்னா அவனை கொல்லுவேன். இந்த மாதிரி எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள், இது போன்ற எவ்வளவு சம்பவங்கள். ஆனால் நாங்கள் நினைத்திருந்தால் 800 ஆண்டுகளாக 900 ஆண்டுகளாக இந்தியா நாட்டை ஆண்டு கொண்டிருந்தோம், நாங்கள் நினைத்திருந்தால் இந்தியா நாட்டை பாகிஸ்தான் மாதிரி ஒரு முஸ்லீம் நாடா அறிவிச்சிருக்கலாம், அதே போன்ற எல்லாத்தையும் முஸ்லீம்களா ஆக்கி இருக்கலாம். ஆனா எங்களுக்கு தேவையில்லை. நீயா உன்ன அல்லாதான் ஈமானு, அல்லாதான் இறைவன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஏற்றுக்கிட்டு நீ வரணும், நாங்க உங்களை வற்புறுத்திருக்கு, நாங்க ஆள் கிடையாது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்குன்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க தான் எங்களுடைய அரசர்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் 1400 வருடத்துக்கு முன்னால அடிமை இனம் அப்படின்னு சொல்லிட்டு மேலோவை கிடந்துச்சு. எவ்வளோ அதாவது ஒவ்வொருவரும் பல நூறு அடிமைகளை, 70 அடிமைகள், 200 அடிமைகள், இது போல நிறைய அடிமைகள் வச்சிருப்பாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை உடனடியாக சொன்னால் செய்ய முடியாது, அல்லாஹ் தஆலா ஒரு விதமான 3 விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தடுப்பான். மது ஹிஜாபுடைய விஷயம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தடுத்தான். அதே போன்றது இந்த அடிமையுடைய விஷயத்திலும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, நீ நோம்பு விட்டுட்டியா ஒரு அடிமையை உரிமை விடு, நீ பாவம் செஞ்சிட்டியா ஒரு அடிமையை உரிமை விடு, இது போன்று என்ன பாவங்கள் செஞ்சாலும் அதுக்கு கஃபாராவாக நீ அடிமையை உரிமையை விடு. இது வந்து மேலவங்க இது கருத செஞ்சுட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ அடிமை இனத்தவர்களை, அதாவது நாம் சொல்ல போனால் இமா
பிலால் அலியல்லா தாலா அன்ஹு ஹபசா நாட்டை சேர்ந்த ஒரு சஹாபி. ஆனா அவங்கள அடிமையின சஹாபி அவங்க. ஆனா அவங்கள நம்ம இஸ்லாம் என்னவா மாத்துச்சு? சையீதனாவ மௌலானா பிலால் அலியல்லா தாலா அன்ஹா ஆக்கிருச்சு. எங்களுடைய எஜமானான பிலால் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிச்சுனா அதுக்கு என்ன காரணம்? இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒன்றே காரணம். அந்த காலத்துல மனித உரிமை எந்த அளவுக்கு இஸ்லாத்துல கொடுக்கப்பட்டுச்சுன்னா, போர் சமயத்துல கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களையோ குழந்தைகளையோ நோயாளிகளையோ இது போன்ற உடம்புக்கு முடியாதவர்களையோ வயது முதிர்ந்தவர்களையும் நீங்க கொல்லாதீங்க, வயது முதிர்ந்தவர்களையும் நீங்க கொல்லாதீங்க. மேலும் அவங்க சமாதானம் பேச வந்துட்டாங்கன்னா அந்த போர் நீங்க நிகழ்த்தாதீங்க. இந்த மாதிரி போர்களுக்கு ஒரு வழிமுறையை காட்டி தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா இடத்திலும் மனித உரிமைக்கும் மனித உயிருக்கும் இது போன்ற மனித உரிமைக்கும் மனித உயிருக்கும் மிகவும் மதிப்பு தந்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த அதாவது மாற்று சமூகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அதாவது அந்த கணவன் எப்படியாக இருந்தாலும் சரி அவன் கூட தான் வாழ்ந்தாங்கன்னு, அந்த பெண்மணிக்கு அவ்வளவுதான் வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டம், அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்தாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அதுக்கும் தலாக்கு, ஹுலா இது போன்ற விதி விலக்குகளை கொடுத்துச்சு. இது போன்ற மாற்று சமூகத்தில் உடன்கட்டை ஏறுவது, அதாவது கணவன் மௌத்தா போயிட்டானா அவன் கூட சேர்ந்து உடன்கட்டை ஏறுறது, அந்த நெருப்புல குதிச்சு சாவறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கல. அந்த மாற்று சமூகத்தினர் வந்து ஒரு நடைமுறைக்கு உள்ளாக்கி இருந்தாங்க, தேவதாசி முறை. இது மிகவும் கொடுமையான முறை. இது மட்டுமல்லாமல் எல்லா நாடுகளிலும் எல்லா இனத்தவர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேவலமான கோட்பாட்டுக்குள்ளாக இருந்தார்கள். அதையெல்லாம் உடைத்து மனித உரிமையையும் மனித சுதந்திரத்தையும் தந்தது எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம். ஆகவே நண்பர்களே, ஃபஸ்ஃபஹ் அன்ஹும் வகுல் சலாமுன் ஃபஸௌஃப யஅலமூன். அவங்கள விட்டு நீங்க புறக்கணிச்சிருங்க. யாராச்சும் நீங்க மத வழிபாட்டு தவிர இது பண்ணல, நீங்க அல்லாஹ் வணங்குங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க புறக்கணிச்சிட்டு வக்குல் சலாமுன், நீங்க அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு ஃபஸௌஃப யஅலமூன், நீங்க அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போயுங்க ஃபஸௌஃப யஅலமூன், அவங்க பின்னால அவங்க அறிஞ்சுக்குவாங்க. பருதா இந்த முஸ்லீம்களுடைய பெரும் ரொம்ப மிகப்பெரிய குற்றச்சாட்டு பருதா. பருதாவை போட்டு நீங்க பெண்களை அடிமைதானே படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு போ எப்பயும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நாங்கள் பெண்களை அடிமைப்படுத்தவில்லை, கண்ணியப்படுத்துகிறோம், பாதுகாப்பு செய்கிறோம். நன்றாக விளங்கிக்கணும், நாங்கள் மாற்று சமூகத்தினரை நோக்கி நீங்கள் பருதா அடைதாதீர்கள், நீங்கள் வந்து புர்கா போடாதீங்கன்னு நாங்கள் சொல்லலை. எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய மீனான பெண்களை பார்த்து தான் சொல்கிறோம், நீங்கள் பருதாவை போடுங்க, அது உங்களுக்கு பேணுதல். அப்படியே நாங்கள் சொன்னாலுமே நீங்கள் பருதா போடாதனால உங்களுக்கு சர தண்டனையோ இந்த தண்டனையோ எந்த ஒரு தண்டனையும் விதிக்கலை. ஆனால் நீங்கள் ஒரு மாற்று சமூகத்தின் மீது ஆதிக்கத்தை செலுத்துறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நேத்தோ முந்தான நேத்தோ, ஒரு பெண் இஸ்லாமிய பெண் என்ற காரணத்திற்காகவும் அவ பருதா போட்டா என்ற காரணத்திற்காகவும் பருதா போட்டா என்ற காரணத்திற்காகவும் அவருடைய டாக்டர் பட்டத்தை புடுங்கப்படுகிறது. காலேஜுக்கு போனா அவங்க வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இது போன்ற அவல நிலைக்கு உள்ளாக்குறீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை, நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லா விதமான சுதந்திரத்தையும் கொடுத்தவர்கள். ஒரே சஃபில் தான் வெள்ளையர்களும் இருப்பார்கள், கருப்பினவர்களும் இருப்பாங்க, தாழ்ந்தவர்களும் இருப்பாங்க, பணக்காரனும் இருப்பாங்க, ஏழையாகவும் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே போன்று தான் இந்த இஸ்லாம் சொல்லி கொடுத்தது. இதே போன்று ஒரே சரியத்தில் பாடிதான் வாழ சொன்னது. ஆகவே நண்பர்களே, இந்த இஸ்லாமிய சுதந்திரத்தை மதிக்கக்கூடியவர்களா அல்லாஹ் தஆலா நம்ம அவளை ஆக்கி தந்தல்வானா. வாஹிர் தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.